Fourth question, the zeros of x into x plus 4 are dash. Zeros of abina, poojiyam. பூஜ்யங்கள் என்ன? இது ஒரு பல்லுறுப்புக்கோவை பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் உடைய பூஜ்யங்கள் என்ன அப்படின்னா எக்ஸோடைய இங்கே எந்த வேல்யூக்கு இது ஜீரோ ஆகுன்றது தான் அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணுவோம், இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டு கண்டுபிடிக்கலாம். ப்ராடக்ட் ஜீரோவாக இருக்குது, அப்போ ஏதாவது ஒன்று ஜீரோவாக இருக்கணும் இல்லையா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, தட் மீன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபைவ் அதை கொண்டு வாங்க மைனஸ் ஃபைவ். இங்கே பாருங்கள் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் போட்டால் ஜீரோ வருதா, அடிஷன் பண்ணால் ஜீரோ ஆகிடுது. எக்ஸுக்கு ஜீரோ போட்டாலும் ஜீரோ வருது. ஸோ டூ வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஜீரோ அண்ட் மைனஸ் ஃபைவ். அதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் கேட்குறாங்க. ஆன்சர் ஜீரோ காமா மைனஸ் ஃபைவ். ரொம்ப ஈஸி தான் இந்த சம் இல்லையா. சாய்ஸில் இருக்கா பி, பி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பான்ஷன். இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம ரீகால் பண்றோம், கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி மைனஸ் டூ பிசி மைனஸ் டூ சிஏ. இந்த மாதிரி சிக்ஸ் டேர்ம்ஸ் பவர் இந்த மாதிரி மூணு ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன ஃபார்முலா ரீகால் பண்ணிக்கலாம். A plus B plus C, the whole square is equal to A square plus B square plus C square plus 2AB plus 2BC plus 2CA. இது நம்ம படிச்சிருக்க ஃபார்முலா ஐடென்டிட்டி. இப்போ இந்த ஐடென்டிட்டியில் எல்லா டேர்ம்ஸும் சேமாக வருது, சைன் மட்டும் மாறி வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஏபிசி எழுதிக்கோங்க, ஆரோ மார்க் போட்டுக்கலாம். ஏ டேர்ம், ஏ வர டேர்முக்கு ப்ளஸ் கொடுத்துருங்க. இப்போ பி இங்கே நெகட்டிவ் மைனஸாக வருதா, ஸோ இப்போ வந்து சியவும் ஏவும் இன்ட்டு பண்ணால் மைனஸ் கிடையாது. இப்போ சிக்கு நம்ம மைனஸ் கொடுக்கலாம், பிக்கு ப்ளஸ் கொடுத்துடலாம். இப்போ ஏபி டேர்ம் ப்ளஸ் ஆகிடுச்சு, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். பிசி டேர்ம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ். Then C8 term minus. So the answer is A plus B க்கு plus கொடுக்குறோம், C க்கு minus கொடுக்குறோம், the whole square. So இதுதான் இதனுடைய expansion. A plus B minus C the whole square. C choice answer, அதோட ஆப்ஷன் வந்து C. சரியா? So the formula ஓட அப்படியே கம்பேர் பண்ற மாதிரி எந்த கோஎஃபிஷியன்ட்டும் மாறல, சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்குது. அதனால இந்த பிளஸ் இக்கு பதிலாக மைனஸ் சி இருந்ததுன்னா இது கரெக்டா வரும். ரைட், சிக்ஸ் இஸ் ஆ ப்ராடக்ட் ஆஃப் பாலினோமியல்ஸ். அட் த சேம் டைம் பவர் வருது. மைனஸ் ஐ ரீட் தி சம், மைனஸ் டூ பை த்ரீ எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் into 4 by minus 4 by 5 yx the whole square, yx the whole square multiply எப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பவர் ஹோல் ஸ்கொயர் வந்ததுன்னா ஒவ்வொரு டேர்மையும் பவர் ஸ்கொயர் பண்ணும். இப்போ நான் மைனஸ் டூ பை த்ரீயை ஸ்கொயர் பண்ணுறேன், மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறிடும். டூ ஸ்கொயர் இஸ் ஃபோர், த்ரீ ஸ்கொயர் நைன், எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் அப்படியே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்டூ. இது அப்படின்னா என்ன அர்த்தம், மைனஸ் டூ பை த்ரீ எக்ஸ் ஒய் இன்டூ மைனஸ் டூ பை த்ரீ எக்ஸ் ஒய்னு மீனிங். சரியா? இதுதான் அர்த்தம். நம்ம அப்படியே இன்டூ பண்ணலாம். படுத்து பாருங்க, ஃபோர் பை ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் பண்ணலாம், மைனஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். So this is also plus. 4 square, 4 into 4, 16. 5
5 square, 5 into 5, 25. Then variable square pannunga. Y square, x square. இது வரைக்கும் புரிஞ்சதா? அடுத்தது numbers தனியா எடுத்துக்கோங்க. 4 into 16, numbers தனியா எடுத்து பண்ணோம், variables தனியா எடுத்து பண்ணோம். 4 into 16, 64. Then 25 into 9 எடுத்து பண்ணலாம். 9 5 is 45, balance 4. Then 18, 18 plus 4, 22. So 225 கிடைச்சிருச்சு. இப்போ சேம் வேரியபிள் எடுத்துக்கணும். x எடுத்துனோம்னா x அதோட பவர் ஆட் பண்ணிக்கோங்க. x பவர் 4, then y ஓட பவர் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. y எடுத்துட்டோம்னா y ஸ்கொயர் இன்டு y ஸ்கொயர் அப்போ y பவர் 4. This is our answer. சரியா? என்ன பண்றோம்? எவ்வளவு பவர் இருக்குதோ அவ்வளவு டைம் அதை இன்டு பண்ணணும். ஈச் டேர்ம் இன்டு பண்ணோம், சைனையும் ஸ்கொயர் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் தனியா இன்டு பண்ணிட்டோம். வேரியபிள்ஸ் இன்டு பண்ணும்போது சேம் பேஸ் சேமா இருக்கான்னு பார்க்கணும். எக்ஸ் எக்ஸ் தான் சேர்ந்து எடுக்கணும், ஒய் ஒய் சேர்ந்து எடுக்கணும். சரியா? திஸ் இஸ் அ ப்ராடக்ட் ரூல்.